எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். ஹலோ, நான் தான் இருக்கேன். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் நாடோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5G ஃபோன் எல்லாத்துக்குமே அஃபோர்ட் பண்ணுற விலையில், ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் கேமரா ஃபோன் அதுவும் எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுற விலையில், ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஃபோன், ஒரு அமுலட் ஸ்க்ரீன், ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராஸ், பில்டு குவாலிட்டி அண்ட் ஒரு சூப்பரான பிராண்ட் கிட்ட இருந்து, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டாக இருந்தால் அந்த ஃபோன் எப்படி இருக்கும்? அதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட். ஒன் ப்ளஸ் ரொம்ப நாளாக கழிச்சு அவங்களோட மிட்ரேஞ்ச் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட், இந்த நாட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தனா அந்த மிட்ரேஞ்ச் சீரீஸ் தாங்க. மிட்ரேஞ்சில் இப்போ நிறைய பேர் ஃபோன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ப்ளஸ் அந்த செக்மெண்ட் உள்ள இப்போ வந்துட்டாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒன் ப்ளஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 5G ஃபோன். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு கேமராஸ் கூட இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒன் ப்ளஸ் நாடை வந்து அன்பாக்ஸ் பண்ணிங்க. இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் இன் டீட்டெயில் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அந்த ஒன் ப்ளஸ் நாடை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட்டில் வந்து பாக்ஸ் கணஞ்ச எல்லாத்தையும் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் வந்துருக்கு அண்ட் ஒரு வார்ப் சார்ஜ் 30T அண்ட் ஒரு ரெட் கலர் யூஎஸ்பி டூ டைப் சி கேபிள் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சிம் எஜெக்டிங் டூல். சரிங்க, இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் வந்து பூட் பண்ணிடலாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ப்ளஸ் நாட் வந்து போட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ப்ரீ இன்ஸ்டால்டு ஏதாச்சும் ஆப்ஸ் வருதான்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தால் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது, மற்ற எந்த விதமான ஆப்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரலை. சரிங்க, இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட்டோட ஒரு குயிக் ஓவர் இருந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல பாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிம் ட்ரே, ப்ரைமரி மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் பட்டன் அண்ட் ஒரு அலர்ட் ஸ்லைடர் வந்து இருக்கு. டாப் நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஃபைனல் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரே ஒரு வால்யூம் பட்டன். ரியலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குவாட் கேம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒன் ப்ளஸோட லோகோ அண்ட் ஒன் ப்ளஸ் வந்து சின்ன பிராண்டிங் ஒன்று இங்கே இருக்குது அண்ட் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கூட இருக்குது. இது வந்து ட்ரூ டோன் எல்இடி ஃப்ளாஷ் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பஞ்சர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பில் கட் அவுட்டில். சரிங்க, இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட்டோட பில்டு குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக கார்னரிங் கோல்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோனோட சைட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தாங்க, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 184 grams தான் இருக்கேன். ஃபோனோட லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ப்ளஸ் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8.2 mm திக்னஸ் தாங்க. ஸோ சரிங்க, இப்போ இந்த நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி அதை பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு பாட்டமில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் சிம் ட்ரேல நீங்கள் ரெண்டு சிம் வந்து போட்டுக்க முடியும். மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இல்லை. ப்ளஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு 5G சப்போர்ட்டோட வரனால அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் நாட்டோட சார் வேலையை பற்றி இப்போ பார்க்கலாங்க. நம்மளுக்கு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.08 watt per kg, பாடிக்கு 0.78 watt per kg தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியன் லிமிட்டுக்கு ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ். சரிங்க, இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6.44 inches தாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2K, ஒரு சூப்பரான டிஸ்பிளே. இந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90Hz ரெஃப்ரெஷேட்டோட வருது. 60Hz கம்பேர் பண்ணும்போது இந்த 90Hz கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ஃப்ளூடான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இன்னுமே நல்ல பெட்டரான அந்த வியூங் ஆங்கிள்ஸ் வந்து இருக்குங்க. அண்ட் ஃபைனலாக இதோட செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது ஒரு அமலட் டிஸ்பிளே தான், ஃப்ளூட் அமலட் இருந்ததுனால நம்மளுக்கு இதில் வந்துட்டு ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இன்டஸ்ட்ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது இங்கே கரெக்டாக நம்ம வந்துட்டு லொக்கேட் பண்ணுற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாக தான் இருக்குது லொக்கேட் பண்ணுறக்கு. ஒரு கிளான்ஸ்க்காக மட்டும் செக் பண்ணி பாருங்கள் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நான் யூஸ் பண்ணலே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடுன்னு சொல்லுவாங்க டிஸ்பிளேல. அண்ட் ஃபைனல் அடுத்த செக்யூரிட்டி பார்க்குறது நம்மளுக்கு இதில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கூட இருக்குது, அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக கூட இருந்துச்சு.
ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு என்எஃப்சி சப்போர்ட் கூட இருக்குங்க இந்த ஃபோன். அடுத்தது இந்த ஒன் ப்ளஸ் நோட்டோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு டியூவல் பஞ்சர் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பில்ஸ் கட் அவுட்டில் லெஃப்ட் சைடில். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா சோனி எம்எக்ஸ் 6.6, இது வந்துட்டு ஒரு 32 MP சென்சர். அண்ட் ஒரு செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP ஒயிட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபியில். ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் இந்த கேமராஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் 4K 30 60 FPS வீடியோ எடுக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்ஸ்டான சென்சர் கொடுத்துருக்கனால விளாகர்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு விளாகராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் வந்து செகண்டரி டிவைஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் 4K 30 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் எந்த ஃபோன்ஸ்லையுமே 4K 60 வீடியோ வந்து எடுக்க முடியாது. இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ் நாட்ல மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு விளாகராக இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வாய்ஸ் அண்ட் இஎஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்கனால ஒரு நல்ல விளாக் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோனில் எடுக்க முடியும். அடுத்தது ஒன் ப்ளஸ் நோட்டோட ரியர் கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் அண்ட் ஒரு 48 MP ப்ரைமரி சென்சர், ஒரு 5 MP டெப் சென்சர் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு 2 MP மேக்ரோ சென்சர். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த சோனி எம்எக்ஸ் 5H6 இது வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா கிறிஸ்பான ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வீடியோ ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணலாம், லோ லைட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷன்ஸில் இருந்தாலும் சரி. இவங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா சோனி சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜான விஷயம் தான். அடுத்தது இந்த ஒன் ப்ளஸ் நோட்டோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இது என்ன ப்ராசரோட லான்ச் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒன் ப்ளஸ் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765Gயோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5G சப்போர்ட் உள்ள ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் உண்மையாலுமே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஆப்டிமைஸ்டான ப்ராசஸருங்க. இதில் நீங்கள் கேமிங் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோகோர் ப்ராசஸருங்க, 2.4 GHz க்ளாக் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கேம்ஸ் எல்லாம் சும்மா 60 FPS வந்து விளையாடலாம். ப்ளஸ் இதில் உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் இருந்தாலும் 70 FPS வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஜிபியூ நம்மளுக்கு நல்ல ஜிபியூ கொடுத்துருக்காங்க, Adreno 620. இந்த Adreno 620 நிறைய கேம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். நீங்கள் பப்ஜி இல்லைனா ஃபோர்டைன் என்ன ஹெவி கேம்ஸ் விளையாண்டாலும் சரி, நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒன் ப்ளஸ் டாட் உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். ஓகேங்க, இப்போ இதோட ரேம் அண்ட் ஓஎஸை பற்றி பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, இதை நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். அண்ட் இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா Android 10 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் அப்டேட் கிடைக்கும். அண்ட் இதோட ஓஎஸ் பார்க்கல தான், யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கையில் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆண்ட்ராய்டிலே பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஐனா எனக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் தாங்க. இது வந்துட்டு ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து பக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. ப்ளஸ் இவங்க 60Hz கொடுத்தாலும் இன்னும் நல்லா ஃப்ளூடன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இதில் உங்களுக்கு வந்துட்டு 90Hz ரெஃப்ரெஷ் கேட் வரதுனால இன்னுமே அந்த ஆக்சிஜன் ஓஸ் நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது இந்த ஒன் ப்ளஸ் நாட்டோட சார்ஜிங் கேபிலிட்டிஸ் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு 4115 லித்தியம் பாலிமர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டே ஹெவி யூசேஜ் வந்து கண்டிப்பாக தாங்கும், லைட் யூசேஜுக்கு 2 நாளாக தாராளமாக தாங்கும். சப்போஸ் அதனால் நான் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணோம்னாலும் பாக்ஸில் உங்களுக்கு வார்ப் சார்ஜ் 30T இப்போ கூட ஒன் ப்ளஸ் வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்துட்டு மிட்ரேஞ்ச் ஃபோன் ப்ரைஸ் கம்மி பண்ணி அந்த சார்ஜரோட அந்த வாட்ச் கம்மி பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, இன்னமும் அதே வார்ப் சார்ஜ் 30T தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வார்ப் சார்ஜ் 30T வச்சு வெறும் அரை மணி நேரத்தில் ஹாஃப் அன் அவரில் 70% வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ்னோட வந்து சார்ஜ் பண்ண முடியும். அது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். 40 to 45 minutes இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். தென் ஒன் டே ஆஃப் ஹெவி யூசேஜ் வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக தாங்கணும். அண்ட் ஃபைனலாக இந்த ஒன் ப்ளஸ் நாட்டோட கலர் ரேம் அண்ட் ப்ரைசிங்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட கலர் வேரியன்ஸை பற்றி பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு 2 கலரில் வந்து கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மார்பிள் ப்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒனிக்ஸ் கிரே. 2 கலரில் வந்து கிடைக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ரேம் வேரியன்ஸ் பார்க்கல, நம்மளுக்கு 2 RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB ஆஃப் ஸ்டோரேஜ். அண்ட் அடுத்தது 12GB RAM அண்ட் 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. 128GB அண்ட் 8GB RAMோட வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,999. 12GB RAM அண்ட் 256GB ஸ்டோரேஜோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 29,999.
அவ்வளோதாங்க. இன்றைக்கான அந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒன் ப்ளஸ் நாடை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு பக்காவான ஃபோன் இந்த மிட்ரேஞ்ச் சீரீஸ்க்கு. இதோட ஹைலைட்டான ஒரு சின்ன கீ ஸ்பெக் பார்க்கணுன்னா, இதில் உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசர் வந்து இருக்குது. ஒரு நல்ல ப்ராசர். ப்ளஸ் இந்த ப்ரைஸுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 12GB ஆஃப் ரேம் அண்ட் 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளூயிடான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டியூவல் பஞ்சுவல் கேமராவில் நம்மளுக்கு 4K ப்ளஸ் 60fps ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இது அந்த ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. பேக்கில் கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதோட இருக்கிறதுலே ஹைலைட்டான ஃபீச்சர், இது வரைக்கும் எந்த ஃபோனுமே வராத ஃபீச்சர் என்னென்னா, 5G சப்போர்ட். அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒன் ப்ளஸ் நாடை பற்றி ஒரு சின்ன கீ ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லிடுறேன். இந்த வந்து மிட்ரேஞ்ச் சீரீஸ்க்கு இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு. அது ஏன்னா, உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 30,000 கீழே எந்த ஃபோன்லையுமே 12GB ரேம் கிடையாது. ஒன்லி ஒன் ப்ளஸ் நாட்டில் மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராஸ் அண்ட் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளூட் ஆம்லெட், ஒரு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், டியூவல் பஞ்சுவல் கேமரா, 4K 60fps ரெக்கார்டிங், NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் பாக்ஸில் கொடுத்துருக்க வார்ப் சார்ஜ் 30T, வெறும் ஆஃப் அன் அவர்ல 70 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண முடியும். எந்த ஃபோனுமே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாதுங்க இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில். அண்ட் 30,000 கீழே எந்த ஃபோன்லேயும் நம்மளுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. இந்த ஒன் ப்ளஸ் நாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5G சப்போர்ட்டோட வருதுங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாங்க. தென் உங்களுக்கு ஒரு ட்ரூ டோன் டியூவல் LED ஃப்ளாஷ் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த லெவல்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளே கூட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு கிளாஸ் பாடி இருக்குது. ப்ளஸ் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங்கான ஃபோன்னு சொல்லலாங்க. அண்ட் இந்த ஒன் ப்ளஸ்னோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா, சுப்ரீம் மொபைல்ஸ் இருக்க எல்லா பிரான்ச்சிலுமே இது வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணி அங்கே நீங்கள் அந்த டெமோ பீஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. தென் இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனல்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பை. எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.